19th February, Agra, India. Vijay Sharma அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட வீட்டு கதவை திறந்தப்ப அவருக்கு அங்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீட்டு கதவு பக்கத்துல இவங்க வளர்த்தன நாய் குத்தப்பட்டு இறந்து கிடந்தது. அதே அதிர்ச்சியில உள்ள இருந்த அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் பாக்குறாரு. அவங்க வீட்டு பாத்ரூம்க்கு பக்கத்துல இவங்களுடைய ஒய்ஃப் நீலம் சர்மா இறந்து கிடக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஒய்ஃப் நீலம் சர்மா, அப்புறம் இவங்க வீட்டுல வளர்த்திருந்த ஒரு நாயும் ஒரு கிளியும் இருந்திருக்கு. இந்த கொலை யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம கிளியால சால்வான ரெண்டு கேசஸ் பத்தி பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஸ்பாட். விஜய் சர்மா இவர் வந்துட்டு ஒரு லோக்கல் இந்தி நியூஸ் பேப்பர்ல எடிட்டரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இவங்க ஒய்ஃப் பேரு தான் வந்து நீலம் சர்மா. இவங்க ஒய்ஃப் நீலம் சர்மாக்கு வந்துட்டு பெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. இதனாலே வந்துட்டு அவங்க வீட்டுல ஒரு நாயும் ஒரு கிளியும் வளர்த்தி இருக்காங்க. இதுக்கு ரெண்டு மேலையும் வந்துட்டு அவங்க பயங்கர அஃபெக்ஷனா இருப்பாங்களாம். அவங்க ஹோம் மேக்கர் அப்படிங்கறதுனால எப்பயுமே அவங்க வீட்டுல இருக்கிறதுனால அவங்க வீட்டுல இருக்க டைம் ஃபுல்லா இந்த ரெண்டு பெட்ஸ் கூட தான் வந்துட்டு விளையாடுவாங்களாம். இவங்க ரெண்டு பேரு கூட தான் பேசுவாங்களாம். வீட்டுல இருக்க டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க அந்த நாய்க்கும் அந்த கிளிக்கும் வந்துட்டு நிறைய ட்ரைனிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிளி வந்துட்டு பேச செய்யுமா. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப். எல்லார் லைஃப் மாதிரி இவங்க லைஃப் ரொம்ப நார்மலா ஸ்மூத்தா தான் போயிருக்கு. இவங்களை சுத்தி இருந்தவங்களால இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. அண்ட் இவங்களுக்கு எதிரிங்க எதிரானவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது. இப்படி இருக்கிறப்பதான் 20th February 2014 விஜய் சர்மாவுடைய வீட்டிலேயே வச்சு அவங்க ஒய்ஃப் நீலம் சர்மாவையும் அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாயையும் கொண்டிருக்காங்க. அந்த வீட்டுல இருந்த பணமும் நகையும் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்பட்டு கிடந்திருக்கு. இதை பார்க்கும்போது போலீஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா இதை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த ஆபீசர் சர்ச் பண்ணப்ப ஸ்ட்ரேஞ்சரோட எந்த ஒரு கைரேகையும் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவங்க, இவங்களோட கைரேகை மட்டும்தான் அங்க கிடைச்சிருக்கு. வெளியிலிருந்து வந்து கொள்ளடிச்சவங்க அப்படின்ற மாதிரி யாரோட கைரேகையும் அங்க இல்ல. இதை தவிர வேற எந்த தடையுமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல. அந்த வீட்டுல கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லி எதுவுமே உடைக்கப்படல. எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப கொள்ளடிக்கு வந்தவங்க அந்த வீட்டுல இருந்த ஜன்னல் கதவு எதையுமே வந்து உடைச்சு உள்ள வந்து கொள்ளடிக்கல. இது எல்லாத்தையும் வச்சு போலீஸ் வந்துட்டு விஜய் சர்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அங்க அன்னைக்கு கொள்ளடிக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பா உங்க ஒய்ஃப் நீலம் சர்மா தான் கதவு திறந்திருக்கணும், அடுத்த கொஞ்ச நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போற யாரோ ஒருத்தர் இல்ல உங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனால அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா அதுல இருந்தும் அவங்களுக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அந்த வீட்டுல இருந்த கிளி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீலம் சர்மா இறந்து போனதுனால அது சுத்தமா சாப்பிடாம இருந்திருக்கு, கத்த கூட செய்யல அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சர்மாவுடைய ஒய்ஃப் நீலம் சர்மா இறந்து போயிட்டதுனால விஜய் சர்மாக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப கரெக்டா இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 மணி நேரம் கழிச்சு அச்சு அப்படிங்கிற ஒரு சொந்தக்கார பையன் அந்த வீட்டுக்குள்ள வரா. விஜய் சர்மா கிட்ட பேசியிருக்காரு. அந்த சமயம் அந்த கூண்டுக்குள்ள இருந்த கிளி வந்துட்டு பயங்கரமா அலறி இருக்கு, கண்டினியூஸா அலறி இருக்கு. ஆனா இதை வந்துட்டு விஜய் சர்மா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அன்னைக்கு நைட்டு விஜய் சர்மா தூங்கிட்டு இருந்த சமயம் அவருக்கு இந்த கிளி அலர்னது வந்துட்டு ஞாபகம் வருது. எந்த ஒரு சத்தமும் போடாம சாப்பிடாம ரொம்பவே அமைதியா இருந்த கிளி திடீர்னு ஏன் இந்த மாதிரி அலறிச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா எழுந்து போய் அந்த கிளிக்கு முன்னாடி போய் உட்காந்து உனக்கு எது உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட பேரை இந்த கிளி தான் அவரோட வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நடந்திருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிச்சிகன். 46 வயசான மார்டி அப்படிங்கிற ஒருத்தங்களும் 49 வயசான மார்டியோடைய ஒய்ஃப் கெலனா அப்படிங்கிறவங்களும் அவங்க வீட்டுக்குள்ள சுடப்பட்டு கிடந்தாங்க. அதுல மார்டி மேல மட்டும் 5 குண்டு பட்டு அவர் இறந்து போய் கிடந்தாரு. கெலனா மேல 1 குண்டு பட்டிருந்தது, அவங்க காயத்தோட உயிர் பிழைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த சமயம் அவங்க வீட்டுல வளர்த்திட்டு இருந்த ஒரு ஆப்பிரிக்கன் கிரே பேரட் இருந்திருக்கு. முதல்ல போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க தான் உள்ள வந்து
இவங்களை இந்த மாதிரி சுட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கிளி பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த கிளி திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்கு, திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் எப்படின்னா கடைசி அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்தது, யாரெல்லாம் பேசிக்கிட்டாங்க, அவங்களோட கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மிமிக்ரி பண்ணிருக்கு. கிளி பேசின இந்த கான்வர்சேஷன் மூலமா மார்ட்டியோடைய ஒய்ஃப் கெலனா தான் மார்ட்டியை கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. இதை பத்தி கெலனாவை விசாரிச்சப்ப இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மார்ட்டிக்கும் கெலனாக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு. அவங்களுக்குள்ள எதனால சண்டை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பைனான்சியல் ப்ராப்ளம்ல மாட்டிருந்தாங்க. பிளஸ் அவங்களோட வீடும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா போகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருக்கு. இதை பத்தி போயிட்டு இருந்த கான்வர்சேஷன்ல திடீர்னு கெலனா அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து மார்ட்டிய 5 தடவை சுட்டுருக்காங்க. சுட்டுட்டு அவங்களையும் சுட்டுட்டு சாகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க காயத்தோட தப்பிச்சிட்டாங்க, கொலை பண்ணதுனால அவங்களை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இந்த கண்டென்ட் பத்தி நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த கிளி என்ன பேசிச்சு அப்படின்ற ஒரு வீடியோ வந்துட்டு இன்டர்நெட்ல விட்டுருந்தாங்க. சீரியஸா அந்த கிளி வந்துட்டு வேற லெவல் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். கடைசியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ண மாதிரி ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷனையும் ரெண்டு வாய்ஸ் மாடுலேஷன்ல பேசியிருக்கு. இந்த கிளியெல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டை பத்தி சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுங்கெல்லாம் ரொம்ப பிரில்லியண்டான ஒன்று. பொதுவாக வந்துட்டு ஒரு கிளி பேசுறது வேற, இந்த கிளி வந்துட்டு அப்படி அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்க, அந்த எக்ஸ்பிரஷனு, அது ரெண்டு வாய்ஸ் மாடுலேஷன்ல பேசுது அப்படின்றது பயங்கரம் தான். அதுக்கப்புறம் அந்த கிளியை இறந்து போன மார்ட்டியோடைய எக்ஸ் ஒய்ஃப் வளர்த்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ வந்துட்டு பயங்கர த்ரில்லிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றியா நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் எதாக இருந்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே ஷின்.